எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா சிசி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல எறா முருங்கைக்காய் போட்டு கேரளா ஸ்டைல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி பண்றதுன்னு பாருங்க. இந்த குழம்பு பண்றதுக்கு நான் முதல்ல கேஸ் பத்த வச்சு மண்சட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து அரை கிலோ எறா நல்லா கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்ம போடலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கினது, ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன தக்காளி, அதோட ஒரு மூணு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைப்போம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி வந்து இது ஃபுல்லாக நனையிற வரைக்கும் பாருங்கள், இதுக்கு மேலே இந்த காய் இந்த எறாய் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுக்கு மேலே அப்படி நிற்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் அப்படி கலரி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது நல்லா மூடி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த குழம்புக்கான மசாலா நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சாதா பவுடரும் போடலாங்க, இது கலருக்காக இது போடுறேன். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறுது, இது வேக போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த முருங்கைக்காய் பக்குவமே இந்த முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துங்க, உடஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா விடலாம். இது என்ன மசாலானா, அது பாருங்கள், இந்த தேங்காய், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். இதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. டீ குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் அந்த கலருக்காக தான் போடுறேன், காரமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி, புளி ரொம்ப போடவே கூடாதுங்க. நான் பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போடும், இதில் கூட கொஞ்சமாக எடுத்தால் போடும் புளி. புளி வந்து எறாக்கு மட்டும் புளி தூக்கலாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், அந்த புளி தண்ணி வந்து இதில் அந்த மிக்சி ஜாரில் ஊற்றி நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சி இது தாங்க. இப்போ நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணலாம், நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள். இந்த தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுருக்கேன். தேங்காய் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா கொதி வந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய்லாம் இங்கே தாளிக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்லோ பண்ணிவிடுங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், இதில் இந்த குழம்புக்கு தாளிப்புக்கு இந்த வெந்தயம் தாங்க ரொம்ப வாசனையை கொடுக்கும், கட்டாயம் வெந்தயம் போடணும். கருவேப்பிலை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த குழம்புல ஊற்றலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா டைப் எறா போட்டு முருங்கைக்காய் போட்டால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.